நம்மக்கிட்ட வந்து இந்த எந்த ஒன்றை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லாம் புரிஞ்சிக்கிறதோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நாம் எடுத்துக்கிட்ட கருவிகள் இரண்டு. ஒன்று என்னுடைய உடல், மற்றொன்று மனம். உடலில் ரெண்டு வகையான ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொன்னேன். ஒன்றுக்கு பேர் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், என்னுடைய அக உறுப்புகளின் செயல்பாட்டு இயக்கத்துக்கு பேர் என்ன சொன்னோம்? இன்வாலண்ட். கொஞ்சம் பேசலாமே, ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் அப்படியே பெஞ்சு நுணுக்கி கொஞ்சம் அப்படியே அதனால் அப்படியே நான் வந்து என்ன சொல்கிறேன், அப்படியே பாகுபலி மாதிரி அப்படியே படத்தில் கிளைமேக்ஸ் பார்க்குறோம்ல அந்த மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போயிடலான்னு ஒரு ஆசைப்பட்றேன். சரியா? கொஞ்சம் அப்படியே இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா? தாமாக நடைபெறக்கூடிய இயக்கத்துக்கு என்னங்க பேர்? சவுண்ட். ஆ, எஸ் எஸ். இது எப்படி இருக்குது ஜம்முன்னு, ரைட்டா? நாமளாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டா எஸ் புரிஞ்சதில்லை. எது அன்கான்சியஸ், அதுக்கு பேர் என்ன? அது இங்கிலீஷ் எண்ணம், தாட், ரைட்? எது நாமளாக செய்கிறது? திங்கிங். அது என்ன, அன்கான்சியஸா கான்சியஸா? ரைட். எங்கே நமக்கு வேலை இருக்குது? நம்ம அறிவுக்கு கான்சியஸில் வேலை இருக்கா, அன்கான்சியஸில் வேலை இருக்கா? அன்கான்சியஸில் நமக்கு ஏதாவது எஃபர்ட் இருக்கா? அப்போ நீங்கள்லாம் யார்? அவ்வளோதான். முடிஞ்சா கேட்டு திறந்துடலாமா? திறக்க மாட்டேன். ரெண்டு நாள் வச்சு அடித்து துவச்சி காய வச்சு தான் அனுப்புவோம். சரியா? ஓகே. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். தாட்னா திங்கிங்னா தெரிஞ்சு போச்சு இல்லை? திங்கிங்னா தெரிஞ்சு போச்சு இல்லை? தானாக வர்ற, நம்ம முயற்சி இல்லாமல் வர்ற எண்ணத்தின் மேலே என்னுடைய இவ்வளோ கால மெமரின்னு நான் சேர்த்து வச்சுருக்கேன்ல சின்ன வயசுலேருந்து. உதாரணத்துக்கு அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டா நல்லாயிருக்கும், ஏன்னா புரியாமல் போயிடக்கூடாது. நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த என்ன இருட்டில் கொஞ்சம் தூரம் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய எஃபோர்ட்டே இல்லாமல் பாம்பு இருக்குமோன்னு ஒரு தாட்டு வருது. எப்போ ராத்திரி எதையோ சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க, தெரிஞ்சுங்க. பாம்பை பற்றி ஒரு எண்ணம் வந்துடுச்சு, தாட்டு வந்துச்சு தானாக. அது வந்து அதுக்கு பேர் என்னங்க? அன்கான்சியஸாக தாமாக வெளிப்பட்டுச்சு. புரிஞ்சுதா? அதை நான் என்ன பண்ணுறேன், உடனே எனக்கு இங்கே உள்ள இருக்கிறக்கல்ல, டே அப்போ நீ போகும்போது இருக்க ஒரு பாம்பு பார்த்தியே. எப்போ? அப்போ நான் ஏழாவது படிக்கும்போது. அப்புறம் டே, அப்புறம் கூட நம்ம வீட்டில் கூட ஒரு பாம்பு அடித்தாங்களே, அது ரெண்டு. அப்படி டக்கு டக்கு டக்குன்னு பாம்பு பார்த்தி. அப்புறம் ஜூவில் கூட ஒரு பாம்பு பார்த்தியே, அது அனகொண்டா படம் பார்த்தியே அங்கே. இப்படி ஏகப்பட்ட பாம்பு. இதோடு நின்னால் பரவாயில்ல, அறிவாளியில் நாம் ராஜநாகம் படம் எடுப்பது எப்படி போடுறோமா போடலையா? இதுக்கு பேர் என்ன? முடிஞ்சதை புரட்டி புரட்டி போட்டால் அதுக்கு பேர் என்ன? எண்ணம்னாவே முடிஞ்சு போகிறது தானே. சரி, எண்ணம் என்பது இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? என்ன சார் இது ஃபோன் மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். எண்ணம்ங்கிறது இன்கம்மிங்கா அவுட் கோயிங்க? சரி, இன்கம்மிங்னு சொல்கிறது யாராரு? கை தூக்குங்க. இல்லை சும்மா ரொம்பலாம் சும்மா ஜாலியாக தான் கேட்குறேன், சீரியஸாக ஆகிடாதீங்க. சீரியஸுக்கு வேலையே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். சும்மா ஜாலியாக தப்பாக இருந்துட்டு போட்டுமே. இன்கம்மிங்கா அவுட் கோயிங்க? இன்கம்மிங்கிறது ரைஸ் ஹேண்ட்ஸ். ஓகே, சரி சரி, அதை விளக்கம் சொல்லிடுறேன். அவுட் கோயிங்குங்கிறவங்க இதில் நீ புரிஞ்சுக்கிட்டு, நீ பல்ப் எரிஞ்சிருச்சுன்னு அதுதான் மேட்ரு முடிஞ்சு. அப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்று தெரியுது அப்படின்னா எப்போ தெரியும்? எனக்கு ஒரு தாட்டு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஜி, எப்போ எனக்கு தெரியும்? எனக்குள்ளே எண்ணம் முடிஞ்சதுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி எண்ணம் வந்திருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்லை எனக்கு இந்த எண்ணம் தான் வரும்னு சொல்லுவீங்களா? நமக்கு தெரிஞ்சாவே அதெல்லாம் செத்து போனது தான். புரிஞ்சுதுங்களா? டெட் ஒன்றை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எண்ணம்னே சொல்கிறீங்க. அங்கேயே நமக்கு என்ன வேலை இல்லை. புரியுதா நமக்கு? அங்கேயே நமக்கு எந்த அட்டாச்மெண்ட்டுமே இல்லை. இறந்து போனதில்லை என்ன அட்டாச்மெண்ட், கரெக்டா? ஒரு எண்ணம் உணர்வுனால் இறந்து போன ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன சார் இது டெட் பாடி? நான் நிலவு நிறைய பேர் சொல்லுவேன், டெட் பாடிட்டு சண்டை போடுவியாம்பேன் சோபா அப்படிம்பாங்க. இல்லை வேறு வழி இல்லை, இன்றைக்கி அப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. நான் ரொம்ப ஓப்பனாக
பார்க்குறேன்.